ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்க, நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் டவுன் தோக்கவாடி பகுதியில் வந்து பாருங்க, அருள்மிகு சக்தி வாய்ந்த ஸ்ரீ தேசத்து மாரியம்மன் திருக்கோவில் இருக்கு. இந்த தேசத்து மாரியம்மன் திருக்கோவிலில் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஆவணி மாதத்தில் வந்து கூழ் ஊத்துற திருவிழா வந்து மிக சிறப்பாக எடுத்து நடத்துவது வழக்கம். இந்த வருஷம் வந்து பாருங்க, பக்தர்களெல்லாம் வந்து ஸ்ரீ தேசத்து மாரியம்மன் கிட்ட வந்து மனசால வேண்டிட்டு அம்மாவுக்கு வந்து காப்பு கட்டிட்டு இருப்பாங்க. அந்த காப்பு கட்டுறது வந்து நம்ம திருவிழா அன்னைக்கு வந்து பக்தர்கள் எல்லாம் வந்து அதிகாலையிலே வந்து கோவில்கிட்ட வந்து பச்சை தண்ணி வந்து நம்ம தலை மேலே ஊற்றிக்கிட்டு அம்மா கிட்ட வந்து முறையிடுவாங்க. அம்மா, எங்கள் குடும்பத்தில் வந்து இவ்வளோ கஷ்டம் இருக்குமா, எங்கள் கஷ்டத்தை வந்து தீர்த்து கொடுமா, நாங்கள் எவ்வளோ தான் சம்பாரித்தாலும் கையில் ஒரு ரூபா நிற்கலம்மா, எங்கள் குடும்பத்தில் அடிக்கடி சண்டை வருதுமா, இதுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி காட்டுமா அப்படின்னு சொல்லி ஸ்ரீ தேசத்து மாரியம்மன் கோவில்கிட்ட வந்து பக்தர்கள் காப்பு கட்டி இருக்கிற பக்தர்கள் எல்லாம் வந்து தலை மேலே வந்து பச்சை தண்ணி ஊற்றிட்டு கோவிலை சுற்றி அங்க பிரதேசனம் செய்து கொண்டு வருவது வழக்கம். பாருங்கள், சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, ஆண்கள் முதல் பெண்கள் வரை எல்லாருமே வந்து இந்த அம்மா கிட்டே வந்து மனசார வேண்டிட்டு, நானும் அங்க பிரதேசன அம்மா, நான் அங்க பிரதேசம் வந்து சுற்றிக்கிட்டு வரேன், எனக்கு வந்து ஒரு நல்ல வழியை காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில் வந்து பக்தர்கள் எல்லாம் வந்து அங்க பிரதேசம் வந்து செஞ்சுட்டு வராங்க. அதை தான் நம்ம வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். நம்ம வீடியோ பார்க்குற அனைத்து பக்தர்களும் நீங்களும் வந்து ஸ்ரீ தேசத்து மாரியம்மன் கிட்ட வந்து மனசார வேண்டிக்குங்க. இந்த அம்மா வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஸ்ரீ தேசத்து மாரியம்மனாகும். இந்த அம்மா கிட்ட வந்து நீங்கள் மனசார வேண்டிட்டா போதும், கண்டிப்பாக வந்து நீங்கள் நினச்சதை நடத்தி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி இந்த ஊர் பொதுமக்கள் எல்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ பார்க்குற பக்தர்கள் எல்லாம் நீங்களும் வந்து மனசார இந்த அம்மா கிட்ட வந்து வேண்டிக்குங்க. உங்களுக்கு வந்து நல்ல வழியை காட்டுவாங்க இந்த அம்மா வந்து. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. ஸ்ரீ தேசத்து மாரியம்மனுக்கு வந்து மாலை அணிவித்து விரதம் இருக்கும் பக்தர்கள் எல்லாம் வந்து அதிகாலையிலே நம்ம ஸ்ரீ தேசத்து மாரியம்மனுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு, பால் கூடை எடுக்கும் பக்தர்கள், தீச்சட்டி எடுக்கும் பக்தர்கள், கரகம் எடுக்கும் பக்தர்கள் எல்லாம் வந்து அதிகாலையில் அம்மாவுக்கு வந்து பூஜை பண்ணிவிட்டு நம்ம சங்கம் செய்யாத்தங்கரைக்கு போயிட்டு நம்ம செய்யாத்தங்கரையில் வந்து கரகம் எல்லாம் ஜோடித்து பால் கூடையெல்லாம் வச்சு தீச்சட்டி எல்லாம் வச்சு அம்மனுக்கு வந்து பூஜை பண்ணி உடுக்க அடித்து அம்மன் அருள் வந்து பாருங்கள் ஆட்டப்பாட்டமாக டான்ஸ் ஆடிட்டு இந்த தீச்சட்டி கரகம் பால் கொடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இந்த தோக்கவாடி ஊர் ஃபுல்லாக வந்து சுற்றிக்கிட்டு அம்மனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. தீச்சட்டி எடுத்துன்னு வர பக்தர்கள் வந்து அம்மா கோவில் அருகாமல் வந்து தீச்சட்டி வந்து வச்சுருவாங்க. கரகம் எடுத்துன்னு வர பக்தர்கள் வந்து கோவில் உள்ளே போயிட்டு கரகத்தை வைப்பாங்க. அதுக்கு தான் வந்து
பக்தர்கள் எல்லாம் வந்து மாலை போட்டிருக்கும் பக்தர்கள் எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து நம்ம சங்கம் செய்யாத்தங்கரைக்கு வந்து போயிட்டே இருக்காங்க. அந்த வீடியோ எல்லாம் ஒன்றும் தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம். இது வந்து பகுதி ஒன்று தான். இதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள் பகுதி டூ, பகுதி த்ரீ, பகுதி ஃபோர், பகுதி ஃபைவ் வரைக்கும் வரப்போகுது. வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருங்க.